அனைவருக்கும் வணக்கம். தெனாலிராமன் படத்தினுடைய இசை வெளியீடு தொடர்பான பத்திரிகையாளர் சந்திப்பிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. நம்ம அரசர்கள் காலத்திலிருந்து பார்த்துட்டு வர ரெண்டு இன்டலெக்சுவல்ஸ்னா தெனாலிராமனையும் பீர்பாலையும் தான் சொல்லுவாங்க. தமிழகத்தின் கிராமங்களில் கூட கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் சென்றடைந்த ஒரு கதாபாத்திரம் என்றால் அது தெனாலிராமன். அதே போல் வைகை புயல் வடிவேல் அவர்களுடைய நகைச்சுவைக்கு அடிமையாகாத தமிழர்கள் இருக்கவே முடியாது. அவரோடு மாற்று கருத்து கொண்டவர்கள் கூட கதவை சாத்திவிட்டு ஜன்னலை சாத்திவிட்டு ரசிக்க வேண்டும் சிரித்து கொண்டிருப்பார்கள். அந்த அளவுக்கு ஒரு நகைச்சுவையிலே மிகப்பெரிய கொடி கட்டி பறக்கக்கூடியவர் அவர். இந்த இரண்டும் ஒன்று சேர்கிற போது நிச்சயமாக அது எவ்வளவு பெரிய சிகரத்தை சென்றடையும் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த படத்தினுடைய இயக்குனர் யுவராஜ் தயாளன் அவர்கள் ரொம்ப சின்ன வயது என்றாலும் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை ரொம்ப அற்புதமாக ஒரு நகைச்சுவை காவியத்தை இயக்கியிருக்கிறார். இமான் சாரை பற்றி சொல்லணும்னா அவர் வந்து சமீபத்தில் அவர் செய்கிற எல்லா படங்களும் பாடல்களும் மிகப்பெரிய வெற்றி அடைவது தான் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஒரு வரி கூட அமிழ்ந்து போய்விடக்கூடாது என்பதற்காக, இசையில் காணாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக வெகு நுட்பமாக அவருடைய இசையமைத்து எல்லா பாடல்களும் மிகப்பெரிய வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் கூட அவருக்கு நான் எழுதின ஜிங்கனமணி ஜிங்கனமணி எப்பம்மா மாற்றிட்டு போன்ற பாடல்கள் மிகப்பெரிய வெற்றி அடைந்தன. இந்த படத்தில் நான் நான்கு பாடல்கள் எழுதியிருக்கேன். நான்கு பாடல்களுமே நிச்சயமாக எனக்கு ஒரு மிகப்பெரிய பெயரை பெற்றுத்தரும். தலையே சுமைதான் என்று நினைக்கும் ஆளும் உண்டு, மலையே வந்தால் கூட சுமக்கும் ஆளும் உண்டு என்பது போன்ற தத்துவார்த்தமான வரிகளாக இருக்கட்டும், ஆணழகு இப்படித்தான் இழுக்குமா பெண்ணழகு இப்படியும் இருக்குமா என்று தவிக்கும் என்ற போன்ற வரிகள், அதே போல் நிறைய ரொம்ப அற்புதமான வரிகள். வடிவேல் அண்ணன் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த வரிகளை ரசிக்கிறப்போ அவர் வாலி ஐயாவோடு பணியாற்றிய அனுபவங்கள், கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளை உள்வாக்கி கொண்ட அனுபவங்கள்லாம் பகிர்ந்து கொண்டப்போ ஒரு பிறவி கலைஞனோடு பணியாற்றுகிறோம் என்கிற மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்பட்டது. யுவராஜ் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு படத்தை தந்திருக்கிறார். அந்த ட்ரெய்லர் வெளியான உடனே அதுக்கு வந்த ஃபீட்பேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோடு அணுகியிருப்பதை பார்க்க முடிகிறது. நிச்சயமாக இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். மாபெரும் வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.